ഹായ് ഗൈസ്, ഞാൻ ഉങ്ങ യുഹ. മനുഷ്യങ്ങൾക്ക് രമവേ പിടിച്ച ഒരു ഫ്രണ്ട്ലിയാണ് പെട്ടെന്ന് ഉണ്ടാക്കുന്ന സെലനാണ്. സെല ഡേഞ്ചറാണ്, ആപത്താണ് ഡാക്സ് എല്ലാം പത്തിരിക്കീങ്களா? ആക്കവേ ക്യൂട്ടാ இருக்கிற இது எத்தனை பேரை போட்டு தள்ளிருக்குன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க. இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் சில நாட்டுல வளர்க்கவே கூடாதுன்னு பேன் கூட பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே டேஞ்சரான டாக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். உக்ரைன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிருக்காங்க. நல்ல கம்பெனியா இருந்தாலும் இதுகிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதாலதோட ஓனர் வீட்டுல இருக்கிற ஒரு 2 வயசு குழந்தையே இறந்து போயிருக்கு. இன்னும் நிறைய பேரு இது கொல்ல கூட செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனாலயே இது ரொம்பவே டேஞ்சரான டாக் லிஸ்ட்ல இருக்கு. பொறுப்பு கொஞ்சம் போர் அடிச்சுட்டு அப்படின்னா வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் கடிச்சு வீட்டையே ஒரு வழியாக்கிறோம். இதே காரணத்தால தான் இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. பெரியதவங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இது உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். யாராவது நம்மள அட்டாக் பண்றதுக்காக வர்றப்போ இதுகிட்ட மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். இதனால நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. 85 கிலோ வர வளரக்கூடிய இது பப்பில இருந்தே நல்லா ட்ரெயின் பண்ணி எல்லாருக்கூடயும் நல்லா பழக விட்டோம்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம ஃபோர் காக்க
பண்றாங்க. ட்ரெயின் பண்ணாம இருந்தா இந்த நாய் ரொம்பவே மோரட்டத்தனமா நடந்துக்கும். இது ரொம்பவே பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டாக்னு தான் சொல்லி ஒபாமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா ஓனர்ஸால கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மினிமமே 110 பவுண்ட் வரை வளரக்கூடிய இது இதுவரை 10 பேரை கொண்டிருக்கு. ஒருவேளை இது பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்ணுச்சுன்னா பயங்கர டேஞ்சரா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்ப. தெரியாதவங்க பெட்ஸ் அது மட்டும் இல்லாம குழந்தைங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே மொரட்டுத்தனமாவும் அக்ரெசிவாவும் நடந்துக்க கூடியது. ஒரு குழந்தைய மட்டும் இது கிட்ட தனியா விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே தப்பான ஒரு முடிவு தான் சொல்லணும். ஏன்னா இது எப்போ எப்படி நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இதோட பைட் ஃபோர்ஸ் 515 இருந்து 700 PSI வரை இருக்குமா.
ரொம்பவே அரகண்டாவும் மூர்க்கமாவும் நடந்துக்க ஆரம்பிக்கும். சிங்கப்பூர், ஹாங்காங் அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல இந்த பிரீட மொத்தமா பேன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை பெட்டா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிங்க கிட்டயும் மத்த விலங்கு கிட்டயும் நல்லா பழக விட்டு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கேரிங்கான பெட்டா கூட வளர்க்க முடியும். ரொம்பவே ஈஸியா கோவப்படக்கூடியது. இதோட பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கையை துண்டாக்குற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். வெளிநாட்டுலாம் காயங்களோ இறப்போ நடந்திருக்கிறதுனால கனடா, மெனிடோபா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாங்குறதையும் விக்கிறதையும் இல்லீகலா வச்சிருக்காங்க. 60 பவுன்ஸ் வரை வளரக்கூடிய இதை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி பீப்புள் கிட்டயும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழக விட்டோம்னா இதுவுமே ஒரு நல்ல சமத்து பெட்டா பிஹேவ் பண்ணும். இந்த டாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ட்ரெயினிங்கும் நல்ல ஓனர் கிட்டயும் இல்லாததுனாலதான் இவ்வளவு டேஞ்சரா பிஹேவ் பண்ணுது. பார்த்த டாக்ஸ்லயே எது உங்களையே பயமுறுத்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. லைக் எனக்கு ரொம்பவே முக்கியம். சோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வர தாறுமாறான வீடியோ பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா பை பை. சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க யோகா. பை பை.